வணக்கம். ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வித் ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எல்லாருக்கும் ஐடி கம்பெனிக்கு ஜாப் போகணும் அப்படின்ற ஐடியா இருக்கும், பட் அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணலாம், என்ன மாதிரி துறைகள் இருக்கிறது, அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஸோ தெரியாததும் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஐடி இண்டஸ்ட்ரியை வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம், விண்டோஸ் மேஜராக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஸோ இது போக வந்து ஐஓஎஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டில் நம்ம ஓஎஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம லினக்ஸ் உபுண்டு இந்த மாதிரி ஓஎஸ்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த ஓஎஸ் தயாரிக்கிற நிறுவனங்களில் வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அதோட ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட்ஸே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியாக சொல்லியிருக்காங்க, சிஸ்டம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ இது ரெண்டாவது இண்டஸ்ட்ரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரைவேட் செக்டர், அவங்க மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும், வெளியிலேருந்து யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய சாஃப்ட்வேரை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ யார் டெபாசிட் பண்ணாலும் அவங்களுக்கு கரெக்டான அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகணும். ஸோ கார்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு டிடெக்ஷன் இருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டு கம்பெனிஸ் அவங்களுடைய கோட் அண்ட் செக்யூரிட்டி இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சிஸ்டம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இது மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோஷாப்ன்ற டூல் வந்து பப்ளிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மூலயமா நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுற யூசேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி டூலை க்ரியேட் பண்ணி அது மூலயமா வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, யூசேஜ் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாலாவது மொபைல் ஆப். இன்றைக்கி ப்ரைமரியாக எல்லோரும் கையிலையும் வந்து மொபைல் இருக்குது. ஸோ அதுக்குரிய ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸும் தயாரிக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், மொபைல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ வாட்ஸ்அப் இஸ் அ நல்ல எக்ஸாம்பிள் ஃபார் மொபைல் ஆப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேமிங் இண்டஸ்ட்ரி. ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தனியாகவே ஒரு தொழில் துறை தான். ஸோ அது அதோட டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சி ஷார்ப் டாட் நெட் இந்த மாதிரி வந்து லாங்குவேஜஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக நிறையா கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் டிசைனிங் எல்லாமே அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட என்டையர் மீடியாவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஸோ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பாதுகாப்பானதாக இருக்கா, வைரஸ் டிடெக்ட் ஆகுதா, வைரஸ் வந்து ஆன்டிவைரஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் ஃபுல்லாமே லைக்வைஸ் ஹேக்கிங் இந்த மெத்தடாலஜிஸும் அங்கே இருக்கும். அது போக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் எவ்வளோ தூரத்துக்கு செக்யூராக பாதுகாக்கிறது அப்படின்ற டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து சைபர் செக்யூரிட்டி, கிரிப்டோகிராஃபி, டேட்டா பிரீச் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்மெல்லாம் வந்து அங்கே இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்டிவிஷன் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட திங்கிங் அண்ட் கெப்பாசிட்டி அண்ட் ஒர்க்கிங் மாடலே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ். பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயனுள்ள தகவல், அதாவது ஒரு யூசராக இருக்கலாம், எண்டு யூசர்னு சொல்லுவோம், அதாவது நீங்கள் நம்ம நார்மல் பீப்புள்ஸ் வந்து எண்டு யூசர்ஸ், இதுவே ஒரு டெவலப்பராக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு தரைத்தளம்னு சொல்லலாம் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கி எல்லாத்துக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ப்ராடக்ட்டுன்னு சொல்ல முடியாது, ப்ராடக்ட்ஸுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ ஸ்கைப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதையே வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு க்ளவுடாக இருக்குது. அந்த க்ளவுட் சர்வீசஸ் வந்து நீங்களே யூஸ் பண்ணலாம், டெவலப்பர் யூஸ் பண்ணலாம், கம்பெனிக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் பிஸ்னஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாக சொல்லுவாங்க.
ஸோ அந்த ரிலேட்டடாக வந்து ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறது எல்லாமே சர்வர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் அந்த ப்ரோக்ராம்ஸில் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாமே பிளாட்ஃபார்ம்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும். சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீசஸ், ஸோ இது வந்து சாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இது வந்து கிளவுட் பேஸ்டு வந்து நம்மளுக்கு ஏதாவது சர்வீஸ் உபயோகமான தகவல்கள் கொடுக்கறது. ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கூகுள். கூகுள் ப்ராடக்ட்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ட்ரைவு, கூகுள் வேர்டு, ப்ரெசன்டேஷன், எக்ஸல் சீட்டு, இது எல்லாமே கூகுள்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீசஸ். இது வந்து இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த இது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே சர்வர் ரிலேட்டடான ஒர்க்ஸாக இருக்கும், கிளவுட் பேஸ்டாக இருக்கும், எல்லாமே வெப் ப்ரௌசரில் தான் ரன் ஆகும், இல்லாட்டி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கீழே ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீசஸ், ஐட் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இது கன்சல்ட்டிங் ஐடி, கன்சல்ட்டிங் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது நம்ம லைக் டிசிஎஸ் சிடிஎஸ் எந்த ஒரு எம்என்சி எடுத்தாலும், ஸோ அவங்க வந்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஃபாரின் கொலாபரேஷனுக்காக ஒரு கன்சல்ட்டிங் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அவங்க வந்து டெக்னாலஜி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அவங்க தான் கிளையண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிளையண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு கிளையண்ட்டோட எல்லா ரெக்குயர்மெண்ட்டையும் வாங்கி இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்வீசஸ் வந்து கன்சல்ட்டிங் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு மேஜராக, ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் மேஜராக ஒரு ப்ளே பண்ணுற ரோலும் இந்த இது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள ட்ரைனிங்குன்றதும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு அப்படின்னும் போது அந்த சாஃப்ட்வேரை வந்து அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், மேனேஜ்மெண்ட், அப்புறமா யூசர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இஆர்பி சிஸ்டம், எக்ஸாம்பிள் இஆர்பி சிஸ்டம் இதில் சொல்லியிருக்கோம். இஆர்பி சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிலுமே இது ஒரு தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று ஈஸியாக பார்க்கணும்னா டேலி நம்ம பார்த்துருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே டேலியில் வந்து சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத அந்த டேலியிலேருந்தே நம்ம யூசர்ஸ்க்கு, பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங்ஸ் வந்து டேலியிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது டேலி ட்ரைனிங் அப்படின்னு வரும். அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுலேயும் வேலை கிடைக்கும். அடுத்து சப்போர்ட் சிஸ்டம். சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு வரும்போதே இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கால் சென்டர் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஜோவோலேருந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அவங்களோட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது டவுட் அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கால் சென்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சர்வீஸாகவே இதில் இருக்குது ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ன்றது நம்ம சொல்லக்கூடிய இந்த கால் சென்டர், டெலிகாலிங், டெலிகாலர் இவங்க எல்லாருமே வந்து அந்த சென்டருக்குள்ளே தான் வருவாங்க. அதையும் நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அடுத்து கன்சியூமர் டிவைஸ் பார்ட். இது வந்து மேக்ஸிமம் டிவைஸ் ரிலேட்டடாக கோடிங் எழுதுறது மேக்ஸிமம் C++ ப்ரோக்ராமிங்கில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம காரில் வந்துட்டு இப்போது ரூட் மேப்லாம் போட்டு நம்ம போகிறோம், நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குமே வந்து சின்னதாக நம்ம சாஃப்ட்வேர் டிவைசஸ் பேஸ்டாக எழுதிடுவோம். ஸோ அந்த கோட் யூஸ் பண்ணுறது, அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எழுதுறது கன்சியூமர் டிவைஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். டிவைஸ் பேஸ்டாக வந்து இங்கே ப்ரோக்ராமிங்ஸ் இருக்கும். இங்கே பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல்லையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே அந்த பிஸ்னஸோட ஃப்ளோவை ஆக்குப்பை பண்ணி வச்சு ஒரு சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதுறது தான் பிஸ்னஸ் சாஃப்ட்வேர். அந்த கோடிங் டெக்னாலஜிஸ் வந்து வெப் ரிலேட்டடாக வருமா இல்லை பர்சனலாக அவங்க கம்பெனிக்கு மட்டும் ஒரு டூல்ஸ் வேணும், இப்போ பில்லிங் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ பில்லிங் சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு எனக்கு இந்த மாதிரி மாடலில் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணி கொடுக்குறது, ஒரு கஸ்டமர் என்கொயரி வருது அந்த என்கொயரியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கடைசி எண்டு அவங்கள்ட்ட வந்து சேல்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த டூலை வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் என்கொயரி கேட்குறாங்க ஒரு கம்பெனிக்கிட்ட, அவங்க சேல்ஸ் ஃபோர் இன்டெகிரேட் பண்ணியிருந்தால் அது மூலியமாக அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும், அவங்க கஸ்டமர் எப்போ வந்தாங்க, எப்போ என்கொயரி பண்ணியிருக்காங்க, எப்போ பர்ச்சேஸ் கேட்டிருக்காங்க, எப்போ அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும், எவ்வளோ நாளில் டெலிவரி பண்ணணும், இது எல்லாமே இந்த பிஸ்னஸ் இந்த சாஃப்ட்வேருக்கு கீழே வந்துடும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை ரெடி பண்ணுறது ஒரு டிபார்ட்மெண்ட். இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸ் இப்படி இந்த மீனிங்க்கு என்னென்னா ஒரு தனித்துறை. இப்போ வந்து மெடிக்கல் இதுங்க வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். ஸோ மெடிக்கலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கேன் பண்ணியிருக்க அந்த மிஷின்குள்ளே சில சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் பொருட்கள், மிஷினிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ மேஜராக இங்கே நம்ம ஜிஇ ஜென்ரல் எலக்ட்ரிக்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாப் போகணும் அப்படின்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம கோடிங் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நார்மல் கோடிங் தான், பட் அங்கே ஒர்க் பண்ணுற டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஃபுல்லாமே ரிலேட்டட் டு த மிஷினோட வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கோடிங் எழுதுகிற அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும். ஸோ இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காருக்கு காரெல்லாம் ஆட்டோமேஷனாக வந்து பெயிண்ட் அடிக்கிறது, ஸோ ரோபாட்டிக் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுவுமே இந்த இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும். மீடியான்றது மேஜராக எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்குறோம் அமேசான் ப்ரைம் வீடியோ, யூடியூப், இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங், ஆன்லைனில் நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணுற வீடியோ ஆடியோ எல்லாமே வந்து மீடியாவுக்கு கீழே வரும். அந்த மாதிரி அப்ளிகேஷனும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாமே ஸ்ட்ரீமிங் தான் இதில் மேஜர் பார்ட்டு. அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாமே மீடியா இண்டஸ்ட்ரி, மீடியா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஃப்யூச்சர் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையும் ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சாஃப்ட்வேரோ வச்சு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கீழே வரும். ஸோ இதுதான் ஃப்யூச்சரோட சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் மேஜராக ப்ளே பண்ண போகுது. ஸோ இப்போயே மேஜராக நிறையா பேர் வந்துட்டு ஃபேன் வந்து ரிமோட்டில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரின்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம நிறையா தெரிஞ்சிருக்க வேண்டியதுன்னு இல்லை. ஒரே ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட நம்ம எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கரண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரெண்டு இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மேக்ஸிமம் அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.